हाय फ्रेंड्स, वेलकम टू टेस्टी फूड्स। इनिक नम्म पाक्क पोरा रेसिपी इडली दोसे की एट्रे सूपराना कुर्मा एप्डी सेलानु पाकला वांगे। कड़ाई अडुपले वच्चे 2 टेबलस्पून समयल एन्नै सेत्तिकला। एन्नै सूडानदु 1/2 टीस्पून कड़ु उल्तम परुप्पु, 1/2 टीस्पून कड़ले परुप्पु சேர்த்துட்டு கடலை பருப்பு பொன்னிறம் ஆகற வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க। கடலை பருப்பு பொன்னிறம் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க। வெங்காயம் லைட்டா வதங்கினா போதுங்க। இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுறலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நீலவாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கறேங்க। இது குருமாக்கு நல்ல फ्लेवर கொடுக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க। குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாங்க। இது இருக்கட்டும். ஒரு கப்ல 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கங்க। இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்து வச்சிரலாம். இதுதான் குருமாக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் இந்த குருமாக்கு சேர்க்க தேவையில்லைங்க। பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு। இப்போ கரஞ்சி வச்சிருந்த கடலை மாவை இதல சேர்த்துக்கலாம். இத ஒரு முறை கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க। உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க। கடலை மாவோட பச்சை வாசம் நல்லா போகணும். குருமாவை மூடி வச்சு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வெச்சுக்கலாங்க। கடலை மாவோட பச்சை வாசம் போய் குருமா ரெடி ஆயிடுச்சு। இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்து கலந்துக்கலாங்க। சூப்பரான டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு। இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்க। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்।